மாட்டோம் என்ற பொருளை எழுப்பி அனுமதிய வாழ்ந்த அனைத்து கிராமங்களின் கருப்படி ஏற்றுவது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாடு முழுவதும் இந்த கண்டுகோணத்தில் ஏற்பட்ட ஒரு விபரீதத்தை இந்த இரவுக்குள் கைது செய்ய தவறும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் வெடிக்கும். நாங்கள் மதுரையில் தொடர் உண்ணாவிரதம் கைது செய்வதை தொடர் உண்ணாவிரதம் நடத்துவதும் தமிழ்நாடு அகமுடைய மக்கள் மகாசபை என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொண்டு தாசில் அவர்கள் செல வைப்பது உத்தரவாதம் என்று கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய வலியுறுத்தியுள்ளேன். காவல்துறை தக்க ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அன்பாகவும் இறுதியாகவும் கோரிட்டு வருகிறோம். எங்களுடைய கோரிக்கை வடிவம் காரணமாக இருக்கிறீர்கள். எனவே இதை இன்று இரவு 8 மணிக்கும் நல்லதொரு முடிவை நீங்கள் தான் கூற வேண்டும். மற்ற அத்தனை கிராமங்களிலும் இது இன்னும் விஷம் போல் பரவிக்கொண்டே இருக்கின்றது. எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய உணர்வுகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அமைதியாக இருக்க விட மாட்டேன் என்கிறார்கள். அதற்கு ஒத்துழைப்பு நீங்களே தருவது போல் எனக்கு தகவல்கள் வருகிறது. மிகவும் வேதனையாக இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் மிகவும் விபரீதமான முடிவுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். எச்சரிக்கிறேன். மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தக்கூடிய ஏனென்றால் 10 பேர் பேரை நாங்கள் முன்வைத்து அந்த புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். அந்த 10 பேரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அந்த 10 பேரை எம்எல் காப்பி உடனடியாக போட்டு இந்த கூட்டத்தின் கிளை முன்பதாக எங்களிடம் எம்எல் காப்பி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் தாசே அவர்கள் உடனடியாக செலவு வைப்பதற்கு உத்தரவாதமும் அவருக்கு இடம் ஒதுக்கித்தவர் உத்தரவாதமும் இப்பொழுதே எங்களை உத்தரவு கொடுக்க வேண்டும். இரண்டு வேளையும் நடந்தால்தான் இந்த ஆர்ப்பாட்டம் முடியும் கலையும் என்பதை தெளிவாக நான் பொருட்கள கடம்பிட்டிருக்கின்றேன். ஏனென்றால் மாமன்ன மருத வம்சம் ஏமாந்த வம்சமாக அல்ல, நாட்டை ஆண்ட வம்சம், போரிட்ட வம்சம், அதிகாரி அழிச்ச வம்சத்தை வேறோடு அழிக்கக்கூடிய திட்டங்களை நிச்சயமாக அரசியல்வாதியாக சரி ஆளுநர்ச்சியாக சரி அதிகாரிகளாக சரி வளர்ந்து வருங்கள். நாளை வெடிக்கக்கூடிய வெடிப்பு இந்த தமிழகத்தில் பெரிய 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 பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழலை உருவாகி கொண்டிருக்கிறது. நாங்கள் திருமூல பகுதியில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் நல்லவேளை நல்ல நடவடிக்கை எடுக்கின்றார்கள் என்று நேற்று இரவு வரையும் சொல்லிக்கொண்டிருந்தேன். ஆனால் காலையில் அந்த கைதிகளை விட்டுவிட்டார்கள். அவரும் காலை சுமோட ஏற்றுக்கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டுவிட்டார்கள் என்று சொன்னவுடன் என் மனம் வேதனை அடைந்து விட்டது. ஏனென்றால் இந்த நாட்டின் நல்லவர்களுக்கு வேலை இல்லை. திருடர்களுக்குத்தான் வேலை, கஞ்சா வைப்பவர்களுக்குத்தான் வேலை, புலாந்தி வைப்பவர்களுக்குத்தான் வேலை, நல்லவர்கள் வாழ்வதற்கு இடமே இல்லை. திருடர்களுக்கு மத்தியில் இந்த சமுதாயம் எவ்வளவு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையாவது இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்றதா? இந்த சமுதாயம் அந்த 10 பேர் மேலே இவையால் போட்டு